நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக நீர்நிலைகள் நிரம்பினால் அவற்றை கையாளுவதற்கான உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தற்போதைய அண்மை செய்தி ஒன்றையும் பார்க்கிறோம். விருதுநகர், மதுரை, தேனியில் அடுத்த 10 மணி நேரம் வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 3 மணி நேரம் வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் தூத்துக்குடி, திண்டுக்கல், கோவை, திருப்பூர், சிவகங்கையில் 10 மணி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை பார்க்கிறோம். தென் தமிழகம், குறிப்பாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, குமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதி கனமழை காரணமாக வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக எதிர்பாராத அளவிற்கான மழைப்பொழிவு என்பது குறிப்பிட்ட 4 மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்கிறது. அதி கனமழை காரணமாக நெல்லை மாநகரம் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. குறிப்பாக பேருந்து நிலையம் மழைநீரால் முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது. அங்கு பேருந்து சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலா, திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 60 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவானது. பல்வேறு இடங்கள்ல 40 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவு அப்படிங்கிறது இருந்தது. மாவட்டத்தில் சராசரியாக 35 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது கடந்த 24 மணி நேரத்துல 35 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரால் சூழப்பட்டு தீவுகள் போல காட்சியளிக்கிறது. நம்ம திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. தற்போது இந்த பகுதிகள் இந்த பகுதியில 7 அடி முதல் 10 அடி வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வாகனங்கள், அங்கே நிறுத்தப்பட்ட பேருந்துகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. 4 சக்கர வாகனங்களும் தண்ணீர், 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் தண்ணீர் மூழ்கி இருக்கிறது. பேருந்து நிலைய பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியில் ஏராளமான மக்கள் வசிக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கே இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காக தீயணைப்பு மீட்பு படையினர் படகுகள் மூலமாக இங்கே இருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தாழ்வான பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை திருநெல்வேலி சந்தித்திருக்கிறது. சற்று ஓய்ந்திருந்த மழை தற்போது மீண்டுமாக மெல்ல அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. மழை அதிகரித்தால் மீண்டும் பாதிப்புகள் மோசமாகும் சூழல் அப்படிங்கிறது பலவே. தற்போது போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகள் இயக்கப்படவில்லை. அத்தியாவசிய தேவைகளுக்கான இயக்கம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு? அதற்கான உரிய முன்னேற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக பாலா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி, பாபநாசம், திருச்செந்தூர், தூத்துக்குடி உள்ளிட்ட செல்லக்கூடிய பேருந்துகள் அப்படிங்கிறது சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்கள்ல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலையில 5 இடங்கள் கருங்குளம் பகுதி, அதோடு மட்டுமல்லாம ஆதிச்சநல்லூர் பகுதி, புதுக்குடி பகுதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால பேருந்து போக்குவரத்து இல்லை அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் பொதுமக்களுடைய இயல்புகள் அப்படிங்கிறது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பொது விடுமுறை அப்படிங்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை விடப்பட்டாலும் கூட வெளியூர்களிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்த மக்கள் சாலை பகுதியில் இறக்கி விடப்படுகிறார்கள். அங்கிருந்து அவர்கள் செல்வதற்கு பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். ஆட்டோக்கள் மூலமாக சென்றாலும் பிரதான ஒரு சில சாலைகளில் மட்டுமே பயணிக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் 2 அடிக்கு மேல் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் அவர்கள் செல்ல முடியாத நிலை இருக்கிறது. ஒரு சில இடங்களில், திருநெல்வேலி நகர்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நகர் பேருந்துகள் மட்டும் இயக்கப்படுகிறது. கிராமப்பகுதி பேருந்துகள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல பாபநாசம், தென்காசி உள்ளிட்ட பகுதிகளுக்கான சேவை, பேருந்து சேவை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பேருந்து சேவை அப்படிங்கிறது சேவை இல்லை, முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிறுத்தத்தில் ஏராளமான பக்தர்கள் காத்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. தற்போது சந்திப்பு பேருந்து நிலையம் அப்படின்னு முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவமணி, ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கா? ஏதாவது ரயில்கள் இயக்கப்படுகிறதா? நிச்சயமாக திருநெல்வேலி வழியாக செல்லக்கூடிய குருவாயூர் சென்னை எக்ஸ்பிரஸ், அந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல திருநெல்வேலிக்கு வரக்கூடிய ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி சந்திப்பு நம்ம தற்போது இருக்கக்கூடிய திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்துக்கு அடுத்தார் போலேயே இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது இருக்கிறது. அங்கேயும் தண்ணீர் தண்டவாளங்கள்ல தண்ணீர் தேங்கியிருக்கூடிய
சூழல ரயில்கள் மெதுவாக ஒரு சில ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டிருக்கிறது. 4 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரத்து செய்யப்பட சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற சூழல்ல மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டுமாக மழைப்பொழிவு ஏற்பட்டால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போகும் சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. கடைகள் வணிக நிறுவனங்கள் திறக்கப்படவில்லை. பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில மக்கள் தேவையான அடிப்படை தேவைகளை தங்களுக்கு தேவைகளை நேற்றே வாங்கி வைத்து வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திருந்தாலும் கூட நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்கிற நிலையில பெரும்பாலான மக்கள் விதிக்கு வராத சூழல்ல தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வந்தால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் கிடைக்கிறதுல சிறு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வணிக நிறுவனங்கள் செயல்பட தற்போது வரைக்கும் வணிக நிறுவனங்கள் செயல்படாத நிலையில தேவையான பொருட்கள் வாங்குவதிலும் சில சிரமங்கள் ஏற்படுகிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவமணி. மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். அதி கனமழை காரணமாக நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் முழுவதுமாக வெள்ள நீரால் மிதந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். சற்றே ஓய்ந்திருந்த மழை அங்கு மீண்டும் தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமாக வெள்ள நீரால் ஒரு பகுதி சூழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். இதன் காரணமாக அந்த சாலையில் ஒரு வழி போக்குவரத்து மட்டுமே தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. மறுபுறம் கிட்டத்தட்ட சாலையினுடைய பாதி அளவுக்கு மேலாக வெள்ள நீர் வழிந்தோடுகிற காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகணேஷ். முரளிகணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். சாலையின் ஒரு பகுதி முற்றிலுமாக வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கிறது. ஒரு வழி போக்குவரத்தாக மாறி இருக்கிறது. எப்படி இருக்கிறது அங்கே நிலவரம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக பல இடங்களில் மழைநீரானது குளம் போல் தேங்கி வருகிறது. குறிப்பாக நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் முத்தம்மாள் காலனிங்கிற பகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் கனமழை தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டு இருக்கிற காரணம் கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேலே பகுதிகள் முழுவதுமாக மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த 4 வழி சாலையில் கிட்டத்தட்ட ஒரு புறம் வலதுபுறம் வந்து 2 அடி உயரத்துக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அந்த தண்ணீரானது இடதுபுறத்துக்கு மறுகால் பாஞ்சி சுற்று வட்டார இந்த சைடில் இருக்கக்கூடிய ரஹமத் நகர் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் வந்து தங்களது வீடுகளை வந்து காலி செஞ்சுட்டு இங்கிருந்து மாற்று இடங்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. இந்த பகுதியில் ஒரு பகுதியில் அதாவது 4 வழி சாலையில் ஒரு பகுதியில் வந்து போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. மற்றொரு பகுதியில் போக்குவரத்து என்பது நடக்கிறது. ஆனால் இந்த போக்குவரத்து எவ்வளவு தூரம் செல்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. இப்போ இந்த பகுதியில் தொடர் மழையின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சிலர் நாம் இதை பற்றி பேசலாம். சார், நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? உங்கள் பகுதியில் மழை எப்படி இருக்குது? நாங்கள் ஹவுசிங் போர்டில் இருக்கிறோம். மழை வந்து வரலாறு காணாத அளவுக்கு மழை வேகமாக இருக்குது. இப்போ தண்ணியும் வேகமாக வெளியேறிட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடிக்கு மேலே ரோடுகள்லேயே வெளியே பாஸ் ஆகி தண்ணி இறங்கிட்டு இருக்கு. இப்போ அரசியல்வாதிகளும் நைட்டில் களத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. அதுபோக அரசு அதிகாரிகளும் நைட்லேருந்து களத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்துன்னா அவங்க எல்லாம் பக்கம் அருகில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் இருக்க யாராவது முகாம்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நைட்டில் நான் மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுறேன். என்கிட்ட நானே பஸ்ஸு மினி பஸ்லேருந்து மக்களை எடுத்து நவட்டி கொடுக்குறதுக்கு வண்டிகள் கொடுத்துருக்குறோம். பண்ணிட்டு இருக்காங்க. அது வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரிப்பா, நீங்க எந்த ஹவுசிங் போர்டுல இருந்து வர்றோம். ஹவுசிங் போர்டு இருக்கு 3வது வார்டு. ஹவுசிங் போர்டு 3வது வார்டு சார். இந்த இங்க இருந்து ஸ்டாலின் ஐயா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் இடுப்புல நடந்து போனாரு. இப்ப முதல்வராக இருக்காரு. இப்பவும் நாங்க இப்ப வந்தாலும் அவர் இடுப்புக்கு நனைஞ்சுதான் போனோம். அந்த அளவுக்கு இருக்கு. அங்க உள்ள கவுன்சிலர்கள்லாம் 3வது வார்டு கவுன்சிலர் எங்கன்னே காணும். 4 நாளாக ஆளை காணும். போனால் வீட்டில் போனால் வீடு பூட்டி கிடக்கு. இங்கே இந்த மாதிரிலாம் இது ஒரு பொது அதாவது வீடு வாசல் கூட தண்ணி வர்றதை தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்கள முகாமில் வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இது யாருமே கிடையாது. அந்த எலெக்ஷன் நேரம் தான் வராங்க. இப்போ யாருமே இங்கே வந்து ஒரு அந்த சாப்பாட்டுக்கு காலையில் டீ கடைக்காரங்க பூரா மூடிட்டு போயிட்டாங்க. ஒரு பால் வாங்க கூட முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாசலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பால் கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே எந்தெந்த ஏரியாக்குள்ள அந்த பகுதியில் தண்ணி புகுந்துருக்குது? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முழுமையாக வெளியேறிட்டாங்களா? அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி? முத்தம்மாள் காலனி ரஹமத் நகர் இங்கே உள்ளவங்கெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்க எங்கன்னு தெரியாது. காலையில் இப்போ நாங்கள் எல்லாம் நைட்டு பூரா அங்கிட்டு கிட்டு போயிட்டு இங்கே வந்து பார்க்குறோம். யாருமே இல்லை. தண்ணி அந்த இந்த தண்ணி பூரா அப்படியே கடலுக்கு தான் போகுது. முறையாக போகலை. அங்கே தண்ணிக்கு எங்கே பாதை கிடைக்கும் அங்கிட்டு தான் போய்கிட்டு இருக்குது.
அதனால அதை ஒரு முறையாக பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. ஹவுசிங் போர்டுலாம் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தண்ணி சம்பு தண்ணி சாக்கடை தண்ணி விட்டீங்க. நாங்கள் ஹவுசிங் போர்டில் தான் இருக்கிறோங்க, தமிழ்நாடு மெர்ச்சன்ட் பேங்க் பின்னாடி. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு, நைட்லேருந்து ஒரே வெள்ளம். சம்புக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே கிச்சன் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, நிற்கிறது கூட இடம் இல்லை அப்படி இருக்குது. தண்ணி தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தண்ணி வந்ததுன்னா அருகில் இருக்கிற முகாம்களுக்கு செல்லணும்னு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திருக்காங்க. முகாம்களுக்கு போயிருக்காங்களா? யாருமே போகலை யாரும். அது இந்த தண்ணி வடிஞ்சிருந்து காத்துருக்குறாங்க, கொஞ்சம் கம்மியானா பார்த்துட்டு தான் செய்யணும்னாலும். கரண்ட் வேற நைட்டில் போன, கரண்ட் வேற இல்லை, லைட்டு கிடையாது வீட்டுக்குள்ள, அது வேற பிரச்சனையாக இருக்கு. பாலா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக மழையின் காரணமாக குடியிருப்புகளுக்குள்ள தண்ணீர் புகுந்ததுனால இந்த பகுதியிலிருந்து தங்களது வீடுகளை காலி செஞ்சுக்கிட்டு இங்கே இருந்துக்கூடிய இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. முகாம்களுக்கு ஒரு சிலர் சென்ற போதும் பலர் வந்து முகாம்களுக்கு செல்லறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறதாகவும் இந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இருந்த நேரம் நிமிடத்துக்கு நிமிடம் இந்த பகுதியில் தண்ணியினுடைய வரத்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது. குறிப்பாக முத்தமால் காலனி, ரஹமதுல்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரானது வீடுகளுக்குள்ளே வந்து தொடர்ச்சியாக புகுந்தவாறு இருக்கிறது. பாலா, மாவட்ட நிர்வாகம் சார்பில் முகாம்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கு, மக்கள் வந்து அங்கே போங்க சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நன்றி முரளி கணேஷ். தற்போதைய தகவல்களுக்கு, கடும் மழை காரணமாக தற்போது தூத்துக்குடி எட்டயபுரம் பகுதி, அது மதுரை தூத்துக்குடி இணைப்பு சாலை, தேசிய நெடுஞ்சாலை, அந்த பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு ஒரு வழி போக்குவரத்தாக மாறியிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது தேனி போடிமெட்டு பகுதி, மண் சரிவு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு முற்றிலுமாக போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சாலையில் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி